ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹைடெக் டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக் அப்டேட்ஸ். இது இந்த செக்மெண்ட்டோட ஃபஸ்ட் எபிசோட் தான். இந்த மாதிரி உங்களுக்கு வார வாரம் ஒரு டெக் அப்டேட்ஸ், டெக் நியூஸ் வேணும் எவ்ரி வீக் வருது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஆல்மோஸ்ட் 50 லைக்ஸ் வந்ததுன்னா நான் இதை எவ்ரி வீக் நான் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்றதை பார்த்திங்கன்னா டிக்டாக் இந்த டைமில் நிறைய பஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இது ஒரு சைனீஸ் ஆப், இது நம்ம கல்ச்சரை ஸ்பாயில் பண்ணுற ஆப் அப்படின்லாம். அதனால் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் மோடியோட வேர்ட்ஸ் படி மிட்ரான் அப்படின்ற ஒரு ஆப்பை நம்ம இந்தியன் ஆப் டெவலப்பர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஆப் ஆல்மோஸ்ட் 5 மில்லியன் டவுன்லோட்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஆப்பில் ஒரு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் நம்ம ஒரு யூனிக் யூசர் ஐடியை வச்சு சைன்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, கூகுள் சைன்இன் கிடையாது. அதனால் இது வந்து SSL அப்படின்ற செக்யூரிட்டி ஷெல் ஷாக்கெட் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலை இந்த ஆப் யூஸ் பண்ணுறது இல்லையா. இப்போ ஹேக்கர் கமெண்ட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இந்த ஆப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் நியூஸ் அப்டேட் என்னென்னா ரிமூவ் சைனா ஆப். இந்த ஆப்பை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ஆப் மூலயமா நம்மளால் சைனீஸ் ஆப் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த ஆப் நம்ம ஃபோனில் இருக்க எல்லா சைனீஸ் ஆப்ஸையும் ஸ்கேன் பண்ணி நம்ம அன்இன்ஸ்டால் கொடுத்தோன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடும். அப்படி உங்கள் ஃபோனில் எந்த சைனீஸ் ஆப்பும் இல்லையா, யுவர் ஆசம் நோ சைனா ஆப்ஸ்ன்ற நோட்டிஃபிகேஷனை அதுவே உங்களுக்கு தரும். நம்ம அடுத்து பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா மை கவ் ஆப்பை பற்றி. மை கவ் ஆப் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். இது ஒரு சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் ஆப் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டை பற்றி அக்யூரட்டான இன்ஃபர்மேஷன்ஸை உடனே இந்த ஆப் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்பில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்க ரீஜனல் சென்டென்ஸை இந்த ஆப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மக்களை க்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வழி கேட்குற சென்டென்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த ஆப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ஸ்டேட்ஸ் வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த அப்டேட் கூகுள் ஆண்ட்ராய்டு 11. கூகுள் ஆண்ட்ராய்டு 11 அப்படின்ற சாஃப்ட்வேரை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் கூட நிறைய புது ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி லாக் செக் பண்ணுறது, அப்புறம் டச் சென்சிட்டிவிட்டி. டச் என் ஃபோனில் ஆல்ரெடி சென்சிட்டிவாக தான் இருக்குது. எதுக்கு அதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேரோட ஃபோனில் டெம்பர் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ரஃபாக மாறுறதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதனால் இதை வந்து இன்பில்ட்டாக கொண்டு வர்றதுனால சாஃப்ட்வேர் மூலயமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரட்டாக இருக்கும் உங்கள் டச் அப்படின்றதுனால கூகுள் ஆண்ட்ராய்டு 11 இதை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை நேட்டிவாக இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்கும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் ரிங் ஆகும்போது அது உங்கள் நீங்கள் எடுக்கிற வீடியோவோடையும் அந்த நாய்ஸ் ஆட் ஆகிடுது. அதனால் இப்போ இந்த ஃபீச்சர் மூலயமா நோட்டிஃபிகேஷனும் வீடியோ எடுக்கும்போது மியூட் பண்ணுற ஃபீச்சர் மூலயமா உங்களுக்கு அந்த இதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். நம்ம அடுத்த அப்டேட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா Xiaomi லேப்டாப் லான்ச். Xiaomi அவங்களோட புது லேப்டாப் சீரீஸோட லான்ச்சை பற்றி நம்மளை ரொம்ப நாளாக டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த லான்ச்சோட இன்ஃபர்மேஷன்ஸை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க ஒரு ரீசன்ட் வீக்கில். இந்த லேப்டாப்போட லான்ச் ஜூன் மந்தில், இந்த மந்த் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எம்ப்ளாயீஸ் நிறையா இருக்கிறதுனால Xiaomi அவங்களோட இந்த லேப்டாப்பை ஒர்க் ஸ்டேஷன் பேஸ் பண்ணுற லேப்டாப்பாகவும் அதுக்கான ஃபீச்சர்ஸை அவங்க ப்ரமோட் பண்ணுறதாகவும் நமக்கு நியூஸ் வந்திருக்கு. நம்ம அடுத்த நியூஸ் அப்டேட் ஆப்பிளோட ஏஆர் கிளாஸை பற்றி. ஆப்பிள் அவங்களோட ஏஆர் கிளாஸை 2021 ஸ்ப்ரிங்குள்ளே லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நமக்கு இன்னும் சரியாக கிடைக்கல. இதோட டிசைன் கூகுள் ஏஆர் கிளாஸோட டிசைன்லேயே இருக்கும், அது மாதிரியே இருக்கும் அப்படின்ற ஒரு லீக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம அடுத்த நியூஸ் அப்டேட் ஸ்பேஸ் எக்ஸை பற்றி. எலான் மஸ்கோட ஃபேமஸான கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸ். இது ஒரு ப்ரைவேட் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரர் கம்பெனி. இவங்க நாசா கூட சேர்ந்து பாப் பென்கிங், டாக் ஹார்லி அப்படின்ற ரெண்டு ஆஸ்ட்ரோநாட்ஸை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. சண்டே May 31 அன்னைக்கு
நாசா கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஸ்பேஸுக்கு அமெரிக்கன்ஸ் ஆர்பிட்டில் அனுப்பி வச்சுருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது இந்த டைமில் அமெரிக்காவுக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய பிரேக் அப்படின்னே சொல்லலாம். நம்ம கடைசி நியூஸ் அப்டேட் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்கள பற்றி தான். 29th May அன்றைக்கி ட்ரை அப்படின்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க 11-digit ஃபோன் நம்பர்ஸை யூசேஜுக்கு கொண்டு வரதாகவும், 10-digit ஃபோன் நம்பர் சர்க்குலேஷனில் இருக்கிறதாகவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது மீடியா அதை தப்பாக புரிஞ்சிக்கிச்சு அப்படின்னும், 10-digit ஃபோன் நம்பர்ஸ் தான் இப்போவும் ஃப்யூச்சர்லேயும் அப்படின்றத May 31st அன்றைக்கி சொல்லியிருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அதை டிஸ்லைக் பண்ணி அதையும் சொல்லுங்கள் பரவாயில்ல. கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் எபிசோட், அதாவது நெக்ஸ்ட் வீக் ஆன அப்டேட்டை நான் சொல்லலாமா வேணாமான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ.